சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பின் ஆறாம் ஆண்டு துவக்க விழா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் என் என்டிஎம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் டாக்டர் ஜே கோபிநாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஆர் பாக்யராஜ் வரவேற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அமைப்பின் மாநில இளைஞரணி செயலாளர் கருணிலம் டி மோகன் சிறப்புரை வழங்கினார் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் ஷா அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் மறைமலை நகர் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் டாக்டர் கே ஆர் விஜயகுமார் தமிழ்நாடு அனைத்து லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில செய்தித் தொடர்பாளர் சிங்கை கணேஷ் மற்றும் சமூக ஆர்வலர் ரெயின்போ ஷேக் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தனர் நிகழ்ச்சியில் சிறப்புரை வழங்கிய மாநில தலைவர் டாக்டர் கோபிநாத் அவர்கள் கடந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்ட திருவள்ளூர் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் காஞ்சிபுரம் ஆகிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த களப்பணி ஆற்றிய ஐந்து நிர்வாகிகளுக்கு சிறப்பு விருந்தனை வழங்கி கௌரவித்தார் மேலும் கடந்த ஆண்டு சிறந்த களப்பணியாளர்களுக்கான விருது மாநில வடக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஐயப்பன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் வாழ்த்துறை வழங்கி பேசிய அமைப்பின் தேசிய தலைவர் ரமேஷ் ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் டாக்டர் ஜே கோபிநாத் அவர்களின் தலைமையில் அமைப்பு மிகவும் சிறப்பாகவும் முன்னேற்றம் அடைந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டார் மேலும் அதனை ஊக்குவிக்கும் விதமாக டாக்டர் ஜே கோபிநாத் அவர்களை அமைப்பின் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யும் அறிவிப்பை வெளியிட்டார் மேலும் மாவட்ட பொறுப்பாளர்களான எஸ் விபல்குமார் கே ஜே கார்த்திகேயன் தம்பு இன்பராஜ் ரெயின்போ கே ஷேக் ஆகியோரை புதிய மாநில பொறுப்பாளர்களாக நியமனம் செய்து அறிவிப்பினை வெளியிட்டார் இறுதியாக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஆர் ரோபன் குமார் நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்வில் அமைப்பின் மாநில மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்